அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூந்தை பனை மரம். மரத்துலதான் ஓலைச்சுவடி செஞ்சாங்க. நீங்க பாருங்க, இத வச்சுதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஓலைச்சுவடி செஞ்சாங்க. இந்த ஓலைச்சுவடி வந்து சில பேர் நினைப்பாங்க, நம்ம சாதா பனை மரத்துலதான் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி இல்லை, இந்த கூந்தை பனை மரத்துலதான் கிடைக்குது. இந்த ஓலைச்சுவடி இதை வச்சுதான் நம்ம முன்னோர்கள் ஓலைச்சுவடியில எழுதி, இந்த ஓலைச்சுவடி வந்து ரொம்ப வருஷங்களுக்கு இருக்கும். இப்ப நம்ம முன்னோர்கள் எழுதின பாடல்கள், திருக்குறள் எல்லாமே வந்து ஓலைச்சுவடியிலதான் எழுதினாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருந்ததுனாலதான் நம்மளுக்கு இன்னை வரை தெரிஞ்சிருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து நிறைய பேர் நினைக்கிறீங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு மரம் இல்லைன்னு. ஆனா இது மாதிரி மரம் இருக்கு. இது நிறைய இடத்துல கிடைக்கவே கிடைக்காது, ஆனா இங்க எங்க இடத்துல இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட காட்டுறோம். இது வந்து 60 இல்ல 70 மேல வயசு வந்துருச்சுன்னா ஒரு பனை காய் மாதிரி காய்க்கும். அப்படி அது காய்ச்சிருச்சுன்னா அது வந்து இறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு காய் நீங்க பாத்துட்டீங்கன்னா, ஏதாவது மரத்துல இந்த மாதிரி காய் இருந்துச்சுன்னா அது இறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நன்றி.